நம்ம இன்னைக்கு என்ன குக் பண்ணலாம்? சிக்கன் பிரியாணி போன வாரம் பண்ணியாச்சு, பிரானும் அதுக்கு முந்தின வாரம் பண்ணியாச்சு, இன்னைக்கு அப்போ மட்டன் பண்ணிடலாமா? நாங்க போய் பாக்குறோம், நீங்களும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே பாய். இந்த கால வேலைக்காக நன்றி யேசப்பா. அப்ப இந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்துக்கொள்ளுமானவரே, அதுக்காகவும் நன்றி சொல்கிறேன்தேனே. அப்ப அது மட்டும் இல்லாம பாக்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிரியப்பா, அவங்க பெற்றோர்களை கூட ஆசிரியதிங்க தேவனே. அப்ப இப்ப கேட்க போற கதைகளும் படங்களும் எல்லாவற்றையும் ஆண்டவரே கேட்டு அவர்கள் மனதில் பதிய வைத்து அவருடைய வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்த நீர் ஆசிரியக்கும்படி தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம்ப்பா. எல்லாவற்றையும் பொறுப்பு வைக்கிறேன் நன்றாக சிக்ஸ்தி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமீன். Die.
a message of your love. Thank you, Lord, for every word you spoke. Thank you, Lord, for making sure that it was written down. Thank you, Lord, for giving us your word. For the Bible is the word of God. Yes, the Bible is the word of God. It's true in every way. Let's read it every day. Yes, the Bible is the word of God. Help us, Lord, to learn the things we really need to know. Show us what your word should mean to us. Send your Holy Spirit so that we will understand. Thank you, Lord, for giving us your word. For the Bible is the word of God. Yes, the Bible is the word of God. It's true in every way. Let's read it every day. Yes, the Bible is the word of God. For the Bible is the word of God. Yes, the Bible is the word of God. It's true in every way. Let's read it every day. Yes, the Bible is the word of God. Wrestling and in my doubts, in my failures, you won't walk out. Your rainbow will lead me through. You are the beast in my troubled sea. Oh, you are the beast in my troubled sea. Silence, you won't let go. In the questions you drew it all, great love lead me through. You are the beast in my troubled sea. Oh, you are the beast in my troubled sea. My lighthouse, my lighthouse, shining in the darkness, I will follow you. Sure.
எப்படி இருக்கீங்க? எவ்வளவு நாளா செமி அக்கா உங்களை மீட் பண்ணி இந்த கோவிட்ல பாக்கவே முடியல. சோ எப்படி போகுது எல்லாம்? Hi Kezia, நான் நல்லா இருக்கேன் by the grace of God. You know, I wanted to tell you ரொம்ப நாளா சம்மா your videos are Kezia, வேற லெவல். For doing that competition, நீ கதை சொல்றது, pictures போடுறது, magic show, wow, you have so many fans Kezia, seriously. கடைசி நிமிஷத்துல அப்படியே முடிச்சு அனுப்பிட்டேன். எமியாக்கா, இந்த லாக்டவுன்ல பாத்தீங்களா எவ்வளோ சேலஞ்சஸ், டெய்லி இந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம். இந்த சண்டே ஸ்கூல் தீம் வேற ஜீசஸ் போல வாழணுங்க, எவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஆமா கேசியா, லைஃப் இஸ் சோ ஃபுல் ஆஃப் சேலஞ்சஸ். அதுல வேற நம்ம சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸா இருந்துட்டு goodness இருக்கணும், forgiveness இருக்கணும், முக்கியமா இந்த வாழ்க்கையில இருக்க சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்க வாழ்க்கையில டெஃபினட்டா நிறைய சேலஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம என்னன்னு போய் பார்க்கலாம். நீங்க டே டு டே என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றீங்க? காலையில எழுந்ததுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் என்னென்ன சேலஞ்சஸ் உங்க வாழ்க்கையில வருது? நம்மளுக்கு வர அந்த சேலஞ்சஸ் அது எல்லாத்தையுமே நம்ம தாண்டி ஏசப்பா போல வாழ முடியுமா? இந்த வீடியோக்கு எண்ட்ல அதோட ஆன்சர் பார்க்கலாம். இப்ப போய் வாங்க, என்னென்ன சேலஞ்சஸ் போய் பார்க்கலாம். ஜோயனா, பால் குடிச்சியா? இல்லம்மா. ஜோயனா, அந்த கீரைலாம் சாப்பிட்டியா? ஜோயனா, அப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சனே சாப்பிட்டியா இல்லையா? இல்லம்மா. சும்மா கத்தாதீங்க ஜோயனா, பதில் சொல்றியா? நீ என்ன பண்ற? மம்மி என்ன இதெல்லாம் எடுத்து வச்சுனாலும் சரி, நான் அதை எடுத்து வைக்கணும். ஓகே. ஹே ஹானா, நாங்கள் விளாட போகிறோம், நீ இப்போ வரேனா வா, இல்லைனா நாங்கள் கிளம்பிட்டே இருக்கோம். சும்மா லேட் பண்ணிட்டே இருக்காத நீ. ஐயோ இல்லை, என்னை விட்டுட்டு போயிடாது, நான் அவங்க விளாட வரேன். இது அப்புறமா அப்புறமா அடிக்க வைக்கலாம், நைட் அடிக்க வைக்கலாம், சாப்பிட்டுட்டு அடிக்க வைக்கலாம். சரி ஓகே, நான் விளாட வரேன், வரேன் வரேன் வரேன், போயிட்டு விட்டுட்டு போயிடாத. படிக்கணுமே.
God and all these things shall be given unto you. அப்படின்னு மாத்தியூல போட்டிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இப்போ இதை படிக்கலன்னா எனக்கு ஃபஸ்ட் ரேங்க்லாம் கிடைக்கவே கிடைக்காது. 70% தான் முடிச்சிருக்கேன். என்ன பண்ணலாம், சண்டே ஸ்கூல் அக்கா பண்ணுற மாதிரி சொல்கிற மாதிரி பண்ணலாமா? இல்லை எஸ்பா எனக்கு கஷ்டமா இருக்கு எஸ்பா, என்ன பண்ணுறது? சொல்லிட்டே இருக்காங்க ஏதாவது. உங்க சண்டே ஸ்கூல் அக்கா அண்ணால என்ன சொல்லி கொடுத்தாங்க? ரீட் யுவர் பைபிள், வாக்கிங் வித் ஜீசஸ். நீ எங்க பண்ற சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? வேதம் சொல்வது கேட்பேனே, வேதத்தை வாசித்து கீழ்படிவேனே. வேதம் சொல்வது கேட்பேனே, வேதத்தை தியானித்து கீழ்படிவேனே. டெய்லி பைபிள் ரீட் பண்றங்க காலையேன்னு சொன்னேன், மறக்காம ஜீசஸ் கிட்ட பேசிருங்க. ஆமா, சண்டே ஸ்கூல் மிஸ் சொன்னதும் கரெக்டா. பைபிள் ரீட் பண்றது ப்ரேயர் பண்றது ரொம்ப நல்லது. அது படிச்சா நம்மளுக்கும் ஹாப்பியா இருக்கும், ஜீசஸ் கிட்ட நம்ம பேசுற மாதிரி இருக்கும். ஆனா காலையிலயே ஏஞ்சி பைபிள் ரீட் பண்ண தூக்கமா வருந்த லாக்டவுன்ல கூட தூங்க விட மாட்டேங்கிறாங்க. நானும் அதே ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன், அவளும் அதே ட்ரெஸ் தான் போட்டிருந்தான். அவளுக்கு 56 லைக்ஸ், எனக்கு 35 லைக்ஸ் தான். ஏன் இப்படி? இப்ப நாளைக்கு வேற கேட்பாங்களே உனக்கு எவ்வளவு லைக்ஸ் வந்துச்சுன்னு. என்ன சொல்றது, இந்த சண்டே ஸ்கூல் அக்காலாம் என்ன தெரியுமா சொல்றாங்க, நீ ரொம்ப அழகு, கடவுள் நான் அழகா படிச்சிருக்காரு, அந்த பாட்டு எல்லாம் பாடுவாங்க, காட்ஸ் மாஸ்டர் பீஸ், நீங்க பைபிள் அப்படிதான் எழுதிருக்கீங்க, ப்ரெஷஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு 35 லைக் வச்சுட்டு நான் என்ன பண்றது? அவ நிறைய லிப்ஸ்டிக் போட்டிருப்பான், அதனாலதான் நெக்ஸ்ட் டைம் நல்லா கொஞ்சம் அப்படி எக்ஸ்ட்ரா லிப்ஸ்டிக் போட நான் 57 லைக்ஸ் ஆச்சு வாங்குறேன். லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டக்கூடாது. ஆனால் நம்ம ஃப்ரெண்டு வண்டி வாங்கிட்டான், நம்மளை ஒரு ரைடுக்கு கூப்பிடுறான், என்ன பண்ணுறது? நம்ம வேறு இந்த சண்டே ஸ்கூலில் இப்போ தான் கேட்டோம், ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம், கடவுளை ஒபே பண்ணோம், பேரண்ட்ஸ் ஒபே பண்ணோம், நம்ம அதெல்லாம் பண்ணோன்னு வேற நினச்சோம். கஷ்டமாக இருக்கே, செம்ம பைக்கு வேற, என்ன பண்ணலாம்? தைரியமாக வீட்டை விட்டு கெட்டப்பெல்லாம் மாற்றிட்டு வந்தாச்சு, ஆனால் மனசு உறுத்துதே, என்ன பண்ணலாம்? இஸ்பா இந்த ஒரு வாட்டி மட்டும் போயிட்டு வந்துட்டுமா? ஒரு வாட்டி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்து அந்த வீடியோவை பார்த்தீங்களா? எவ்வளோ சேலஞ்சஸ்ல ஒபீடியன்ஸ், ப்ரையாரிட்டைசிங், சீக்கிங் காட் ஃபர்ஸ்ட், சோஷியல் மீடியா, இது அது, ஒரு சின்ன குழந்தையிலேருந்து எவ்வளோ பெரியவங்க ஆகுற வரைக்கும் சேலஞ்சஸ், உங்கள் அம்மா அப்பாவுக்கு சேலஞ்சஸ், எனக்கு எம்இ அக்காவுக்கு சேலஞ்சஸ், பட் எல்லா சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்க்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தடங்கள் இருக்கு. எவ்வளோ கஷ்டம் இல்லை, ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் இருக்கு. அந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னா, இந்த பைபிளில் இருக்கு. அதுக்கு தான் நம்ம எல்லாருமே சொல்றோம்ல, பைபிள் ரீட் பண்ணுங்க, பைபிள் ரீட் பண்ணுங்கன்னு. அந்த ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? உங்கள் பைபிள் எல்லாரும் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு Philippians chapter 4 verse 13 எடுத்துக்கோங்க. அதுல என்ன சொல்லுதுன்னா, I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சோ இந்த வாழ்க்கையில இருக்க சேலஞ்சஸ் தான் நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா ஜீசஸோட ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு வேணும். ஜீசஸோட ஸ்ட்ரென்த் இருந்தா கூட நிறைய டெம்டேஷன்ஸ் இருந்தது. ஆனா
he conquered everything. எப்படி? Through the word of God. நம்மளும் ஒரே நாள்ல பெர்ஃபெக்ட் ஆக போறது இல்ல. பட் எவ்ரி டே ஸ்லோலி நம்ம எப்படி ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்றது கேட்டு டெய்லி பைபிள் வாசிச்சு கடவுள்கிட்ட நம்ம க்ளோஸா வாழலாம். நம்ம இப்ப வீடியோல பார்த்த மாதிரி பிகினர்ல தொடங்கி பிரைமரியில வந்து சீனியர் பசங்களாம் சரி, ஏன் டீச்சர்ஸ், பாஸ்டர்ஸ், மிஷினரிஸ் எல்லாருக்குமே சேலஞ்சஸ் இருக்கு. இந்த வாழ்க்கையை நம்ம இந்த வேர்ல்ட்ல முடிக்கிற வரைக்கும் நமக்கு சேலஞ்சஸ் இருந்துட்டே தான் இருக்க போகுது. ஒரு ஹோலி லைஃப் வாழ்றது ஈஸி கிடையாது, அதுக்குதான் நேரோ வேல தான் நடக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி, பட் வித் காட் வி கேன் டூ ஆல் திங்ஸ். அதான் கேசியா அக்கா சொன்னாங்கல்ல இப்போ Philippians 4:13 la, I can do all things through Christ who strengthens me. Okay cuties and friends, unga ellarkume indha varam na ungalku enna solla vandhom purinjirukkomla. Challenges vaalkaiyila irukum, temptations vaalkaiyila irukum, daily edhaavadhu varum, but Jesus oda udhaviyala adhu ellathaiyum break pannittu Jesus polave live pannunga. Dina dina do romba excited la agada, sometimes we fail. Nama ippa dhaan paathomla பெருமைன்றது எவ்ரிடே திடீர் திடீர்னு பாப் அப் ஆயிட்டே இருக்கு, இல்லாட்டி திடீர்னு ப்ரையாரிட்டைஸ் பண்றதுக்கு இட் இஸ் அ ப்ராப்ளம். அல்டிமேட்லி ஈவன் இஃப் வி ஃபால் டவுன், காட் இஸ் ஏபிள் டு பிக் அஸ் அப். வி கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் டு ஸ்ட்ரெங்தன்ஸ் அஸ். அண்ட் நம்மளோட ஃபெயிலியர்ஸ்லயும் கடவுள் நம்மளை விட்டுட்டு போற கடவுள் கிடையாது, ஹி வில் கம் பேக் அண்ட் பிக் அஸ் அப். சோ நம்ம சேலஞ்சஸ்ல எஸ் இப்போ எக்ஸைட் ஆகிருக்கேன், நோ ப்ராப்ளம், வி வில் ஸ்டில் பீ எக்ஸைட்டட். சூப்பர் ஏமியாக்கா. சோ இந்த வாரம் என் லைஃப்ல ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நான் காலையில ஏஞ்சிக்கிறதுல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் ஜீசஸோட ஸ்ட்ரென்த்தாலதான் லிவ் பண்ண போறேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாருமே அப்படித்தானே இருக்க போறீங்க? ஏமியாக்கா நீங்களும் அப்படித்தானே ஏமியாக்கா இருக்க போறீங்க? ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா, ஏற்கனவே போன வாரம் ஃபுல்லா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இல்லைல்ல, கண்டிப்பாக எல்லாருமே ஜாலியாக தான் வந்திருப்பீங்க. சரி, சண்டே ஸ்கூல் எல்லாரும் ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரெல்லாம் சண்டே ஸ்கூல் ஒழுங்காக பார்த்து அதோட ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் சண்டே ஸ்கூல் திறந்த உடனே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பிகினர்லேருந்து சீனியர் வரைக்கும் நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறேன், சரியா? சரி, நம்ம வந்து இந்த மாதம் முழுசாக என்ன பார்த்துட்ருக்கோம்? இயேசுவை போல மாறணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எப்படி அன்பாக இருக்கணும்னு பார்த்தோம், ரெண்டாவது எப்படி கீழ்ப்படிந்து நடக்கணும்னு பார்த்தோம், எப்படி மற்றவங்கள நம்ம மன்னிக்கணும்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் ஏசப்பாவை போல நன்மை செய்யணும், எப்படியெல்லாம் யாருக்கெல்லாம் நன்மை செய்யணும்னு பார்த்தோம்ல. இந்த வாரம் என்ன பார்த்தீங்க? எம்ஏ அக்காவும் டீன் அக்காவும் பேசினதை பார்த்தீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு என்னென்னலாம் சேலஞ்சஸ் வருதோ அது எல்லாத்தையும் எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் கூட நிறைய பிரச்சனைகள் வரும், எல்லாவற்றிலிருந்து ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது எல்லாத்தையும் நம்ம மேற்கொள்ள முடியும், சரியா? எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சரி, ஜாம் பண்ணலாமா? சரி, ஜோம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாரும் யாருக்கெல்லாம் இந்த வாரம் பர்த்டே இருக்கோ எல்லாம் இருந்த நிலங்க பார்க்கலாம். உங்கள் வீட்டில் அவங்களுக்காகவும் அக்கா ஜோம் பண்ண போகிறேன். கண்ண முடியலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறான்மே தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
எசப்பா இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து வந்தீரே, அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே. இந்த வேலையில கூட எசப்பா இந்த வாரத்துல யாருக்கெல்லாம் பர்த்டே இருக்கோ அந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் உங்க கையில கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் நிறைய சந்தேகம் ஆண்டவரே. எசப்பா இந்த காலகட்டத்துல கூட எசப்பா பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பலவீனங்களும் சுகவீனமும் வராதபடிக்கு நீர் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியா இப்ப கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் எசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் அதிகமாய் ஆசீர்வதிக்க முடியாது கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலுக்கு எங்களுக்கு உதவி செய்கிறதான ஆயர் ஆயர் அம்மா, ட்ரெஷரர், செக்ரட்டரி, பிசி மெம்பர்ஸ், சர்ச்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்க கையில கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எசப்பா ஏறெடுக்கிறதான எல்லா காரியத்திலும் நீர் எங்களோடு கூட இருந்து எசப்பா உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா எங்களுக்கு எடிட்டிங் பண்ணி கொடுக்கறதான எல்லாரு கூடயும் எசப்பா நேர் இருந்து எசப்பா அவர்களை அதிகமாக ஆசீர்வதிக்க முடியாது இப்போ கொடுத்து ஜெபிக்கிறோம். எசப்பா இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து வந்தீங்க எசப்பா. இவ்வளோ நாள் நாங்கள் லெசன் எல்லாமே எடுக்கிறதுக்கும் எசப்பா எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் நாங்கள் செய்யவும் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நிறைய ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். குட் மார்னிங் டியர் சில்ட்ரன். What a beautiful new day. தேவன் எவ்வளோ அழகாக புதிய நாளை நம்ம கொடுத்துருக்காருல்ல. புதிய நாளில் புதிய நன்மையினாலும் ஆசீர்வாதத்தாலும் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்காரு. வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. தேவன் கொடுத்துருக்கிற புதிய நாளில் சந்தோஷமாகவும் அவங்க தேவன் கொடுத்துருக்கிற நாளுக்காக நன்றி செலுத்துகிறவர்களாகவும் இருப்போமா? இந்த நாளை பாடத்திற்கு போதற்கு முன்பதாக தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த நாளை ஆரம்பிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலகட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீ கொடுத்துருக்க இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த புதிய நாளிலே கர்த்தாவே உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நாங்கள் நடக்க தேவரே கிருபை தாங்க. இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசும் உங்களுடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்டதன் படி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. சந்தோஷம் எனக்கு. என்ன வார்த்தை பார்த்தோம்? நியூ அப்படின்னு பார்த்தோம். அந்த வார்த்தையை பார்த்தோன்னே கண்டிப்பாக உங்கள் மனசுலையும் சந்தோஷம் வந்திருக்கும்னு நான் யோசிக்கிறேன். அந்த வார்த்தை எல்லா வயதினருக்கும் பிடிக்கும். புதுசுன்னு சொல்லும் பொழுது எத்தனை தான் நம்ம வைத்திருந்தாலும் அந்த புதியது நமக்கு கிடைக்கும் பொழுது அவ்வளோ பெரிய அளவில்லாத சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கும். நியூ ட்ரெஸ், நியூ ஸ்கூல், நியூ ஃப்ரெண்ட்ஸ், நியூ கார், நியூ சைக்கிள் அப்படின்னு சொல்லிக்கொண்டே போகலாம். புதுசு வரும்பொழுது நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தை நம்ம காண்கிறோம். இந்த நாளின் பாடத்தின் தலைப்பு என்ன தெரியுமா? The New Heaven and Earth, புதிய வானம் புதிய பூமி. இந்த புதிய வானம் புதிய பூமி தேவன் நமக்காக வைத்திருக்கிறது. என்ன வைத்திருக்கிறார் அப்படின்னு கற்றுக்கொள்ள போகிறோம் இந்த நாளின் பாடத்துல. என்னன்னு பார்ப்போமா? ரோமர்கள் இஸ்ரேலை ஆண்டு அடிமைப்படுத்தினர். இஸ்ரேலின் பிரதிநிதியாக யோவான் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்தில் யோவான் ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் காண்கிறார். பழைய வானமும் பழைய பூமியும் பொழிந்து போனது, சமுத்திரம் இருந்த இடம் இல்லாமல் போயிற்று. அது மாத்திரமல்ல, யோவான் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு பரிசுத்த நகரத்தை பார்க்கிறார். புதிய எருசலேமாகிய அந்த பரிசுத்த நகரம் இறங்கி வருகிறதை காண்கிறார். அந்த நகரம் எப்படி இருந்தது தெரியுமா? புருஷருக்காக அலங்கரிக்கப்பட்ட ஒரு அழகான மனவாட்டியை போல இருந்ததாம். அவ்வளோ அழகா அந்த பட்டணம் இருந்ததாம். புதிய எருசலேமாகிய அந்த புதிய நகரம் என்னது கற்றுக்கொள்வோமா? புதிய எருசலேமை குறித்து பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் கூறப்பட்டிருக்கிறது. முதலில் நாம் தெரிந்து கொள்வோம். கிமு 587 ஆண்டில் பாபிலோனியர்கள் இஸ்ரேல் மக்களை ஆண்டு அவர்களை அடிமைப்படுத்தினார்கள். எகிப்தில் எப்படி அவர்கள் இஸ்ரேலியர்கள் அடிமைகளாக இருந்தார்களோ அதே போல இங்கேயும் அவர்கள் அடிமையாக்கப்பட்டார்கள். இஸ்ரேல் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டது. இதை எண்ணி ஒவ்வொரு நாளும் இஸ்ரேல் மக்கள் ரொம்ப வேதனைப்பட்டார்களாம். அழுது புலம்பிக் கொண்டே இருந்தார்களாம். இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம் யோசிக்கும் பொழுது அவர்களுக்கு இரண்டு காரியங்கள் நினைவுக்கு வந்ததாம்.
தவறான ஆட்சியினாலும் மற்றும் பொருளாதார கொள்கையினாலும் அவளுக்கு இந்த வீழ்ச்சி வந்தது என்று அவர்கள் தங்கள் யோசித்துக் கொண்டார்களாம். அது மாத்திரமல்ல, ஓய்வு நாளை புறக்கணித்து மற்ற சமய வழிபாடுகளில் ஈடுபட்டனர். தேவனுக்கு பிரியமில்லாத வழியில லாபம் ஈட்டி அவர்கள் என்ன பண்ணாங்க, நிறைய சம்பணம் சம்பாதித்தார்களாம். இதனால அவர்களுக்கு சாபம் வந்தது. பாபிலோனியர்களுக்கு இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருந்ததுனால அவர்களுக்கு பல கொடுமைகள் பல கஷ்டங்களை கொடுத்தாங்களாம். அவற்றில் ஒரு சிலதை மட்டும் நான் உங்களை சொல்லுறேன். முதலாவது என்னன்னா, பிள்ளைகள் சிறு பிள்ளைகளை கொலை செய்தார்களாம், மற்றும் கர்ப்பிணி பெண்களை வயிறை கிழித்து அவர்களை கொலை செய்தார்களாம். அது மாத்திரமல்ல, இருக்கிற பெண்களுக்கு பாலியல் கொடுமை அவர்கள் செய்தார்களாம். இதை பார்த்த இஸ்ரேல் மக்கள், என்னடாது நம்ம பெண்களுக்கு, நம்ம வீட்டு பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் இப்படி கொடுமைகள் இழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி அவர்கள் யோசித்தார்களாம். ஆனால் அவர்களால் அதை தடுக்க கூட முடியவில்லை. அந்த நிலையில தான் அவர்களுக்கு வாழ்க்கையின் முக்கியத்துவம் புரிந்ததாம். இதை பார்த்தவர்கள் ரொம்ப வேதனைப்பட்டு ரொம்ப மனம் கசந்து அழுதார்களாம். அப்போதான் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த கொடுங்கோல் ஆட்சி இனிமே நமக்கு வேணாம், தேவனுடைய ஆட்சி நமக்கு வேணும், தேவனுடைய ஆட்சி சமாதான ஆட்சி நமக்கு வேணும்னு சொல்லி அவர்கள் கேட்டாங்களாம். எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வேணும்னா, பழைய எருசலேம் அல்ல, புதிய எருசலேமில் தேவனுடைய சமாதான ஆட்சி வேணும் என்று சொல்லி அவர்கள் வேண்டிக் கொண்டார்களாம். இந்த நாளின் பாடத்தின் தலைப்புல கொடுக்கப்பட்டிருக்கிற வானம் என்பது நம்மளுடைய இருதயத்தை குறிக்கிறது, பூமி என்பது நம்முடைய சமுதாயத்தை குறிக்கிறது. சமுதாயத்தில் மாற்றங்கள் வேணும்னு சொல்லி சொன்னா, முதலாவது நம்மளுடைய இருதயத்தில் நமக்கு மாற்றம் தேவைப்படும். எத்தனை சட்டத்திட்டங்கள் வந்தாலும் நமக்குள்ள ஒரு மாற்றம் வரலன்னு சொன்னா அது வந்து ஒன்றுமே பிரயோஜனப்படாது. சமுதாயத்துல எந்த மாற்றமும் வர முடியாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த COVID-19 நிறைய சட்டங்கள் கவர்மெண்ட்ல போட்டிருக்காங்க. நம்மளோட சேஃப்டிக்காக மாஸ்க் போடணும், அடுத்தது சோஷியல் டிஸ்டன்சிங் கீப் அப் பண்ணணும்னு சொல்லி நிறைய சட்டங்கள் போட்டிருக்காங்க. ஆனா எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம்? இன்றைக்கு வெளியில போய் பார்த்தோம்னு சொன்னா, சிலர் மாஸ்க் போடாம இருக்காங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் கீப் அப் பண்ணாம இருக்கிறாங்கல்ல. ஏன் அவங்க கை பின்பற்றல? ஏன்னா அவங்க இருதயத்துல ஒரு மாற்றம் இல்லை, அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு ஊந்துதல் அவங்களுக்கு இல்லை. ஸோ சமுதாயத்துல ஒரு மாற்றம் வேணும்னு சொன்னா, முதலாவது நம்ம இருதயத்துல நமக்குள்ள ஒரு மாற்றம் தேவை. இயேசுவானவர் கூட இந்த உலகத்துல இருந்த போது மக்கள் கிட்ட பேசும் பொழுது சுத்த இருதயத்தை பத்தி நிறைய பேசியிருக்காரு. சுத்தமான இருதயம் இருக்கணும், நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கணும், தீய எண்ணங்களை எடுத்து போடணும்னு சொல்லி நிறைய காரியங்களை பிரசங்கித்திருக்கிறார். அது ஆகவே இந்த நாளில கூட நம்ம என்ன பண்ணணும், நம்ம சமுதாயத்துல ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி சொன்னா, நமக்குள்ள முதலாவது ஒரு மாற்றம் வேணும். நம்ம இருதயத்துல முதலாவது நமக்கு ஒரு மாற்றத்தை நாம காண வேண்டும். ஆரம்பத்தில் பூமி வெறுமையாய் இருந்தது. தேவன் ஒவ்வொன்றாய் படைத்தார், பகலையும் இரவையும் வானத்தையும் பூமியையும். அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் படைத்து கொண்டே வந்தார். அப்படி படைத்து கொண்டு வரும்பொழுது மனிதனையும் படைத்தார். மனிதன் எதற்காக படைத்தார் தெரியுமா? தன்னோடு கனெக்டடா இருக்கணும் அப்படின்னு சொல்லி படைத்தார். தன்னோடு ஐக்கியமா இருக்கணும்னு சொல்லி படைத்தார். தன்னோடு ஒரு நண்பனை போல அவரோடு இருக்கணும்னு சொல்லி தேவன் மனிதனை படைத்தார். அப்படி படைத்த மனிதனுக்கு தேவன் ஒரு கிளீனான ஒரு இருதயத்தை கொடுத்தாராம். எப்படி ஒரு இருதயத்தை கொடுத்தார்? ஒரு சுத்தமான ஒரு இருதயத்தை தேவன் மனிதனுக்கு கொடுத்தாராம். ஆதாமையும் ஏவாளையும் படைத்த போது அவர்களுக்குள்ள ஒரு சுத்தமான இருதயம் இருந்துதான். ஒரு கிளீன் ஹார்ட், ஒரு பாவமும் இல்லாமல் தேவனோடு சந்தோஷமா இருக்கிற அவங்களுக்கு அந்த கிருபை அவங்களுக்கு கிடைத்தது. ஆனால் சாத்தான் அவர்களை அப்படியே விடல. சாத்தான் என்ன பண்ணா, தேவன் கொடுத்த இந்த கிளீனான ஹார்ட்டை இந்த மக்களை எப்படியாவது தன் வசம் இழுத்து கொள்ளணும்னு சொல்லி சர்வத்தின் வழியால் அவர்களை பாவம் செய்யும்படி தூண்டினான். மக்கள் என்ன பண்ணாங்க, ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பாவத்திற்கு மெது மெதுவா சர்ப்பம் பேச பேச அந்த பாவத்திற்கு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க போய் மாட்டிக்கொண்டார்கள், அந்த பாவத்துல விழுந்து விட்டார்கள். பாவம் ரொம்ப கொடியதுல, பாவம் ஒரு மனிதனை கொல்லும், பாவம் ஒரு மனுஷனை டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ அப்படி அந்த பாவம் அவங்க மனதுக்குள்ள வரும் பொழுது அவங்களுக்கு தேவனை பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க மனதுல அந்த பாரம் இருந்துச்சு. ஸோ அவங்க தேவனை முகமுகமாக கூட பார்க்க முடியல. பாவம் அவங்க உள்ளத்துல வரும் பொழுது அவங்க வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு, அப்படியே அழிந்து போயிடுச்சு. பாவம் அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. எவ்வளோ
கிளீனான இருந்த ஹார்ட்டை சாத்தான் கிட்ட பாவத்தில் அவங்க போய் விழுந்த உடனே அவங்களுக்கு இருதயம் எப்படி அழிச்சு பார்த்தீங்களா? சுத்தமாக இருந்த இருதயம் அப்படி ஒரு அழுக்கு நிறைந்ததா, ஒரு கசங்கி போன பார்க்கவே நல்லா இல்லாத ஒரு இது இருதயம் போல அது மாறிவிட்டது. ஆனால் தேவன் இதை பார்த்து கொண்டே இருந்தார். மக்கள் பெருக பெருக பாவமும் பெருகிக் கொண்டே இருந்தது. மக்கள் நிறைய பாவம் செய்து கொண்டே போனார்கள். தேவன் நம் மீது அன்பான தேவன், கரிசனையான தேவன். தேவன் பார்த்தார், ஐயோ என்னுடைய பிள்ளைகள் பாவத்தில் மாண்டு கொண்டிருக்கிறாங்களே, இந்த பிசாசின் பிடியில் இருக்கிறாங்களே என்று சொல்லி தேவன் அவர்களை பார்த்து தன்னோட ஒரே குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினாராம். இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த உலகத்தில் வந்தார்? நீயும் நானும் செய்த பாவங்களுக்கு ஒரு மீட்பராய் வந்தார். நம்மளோட பாவங்களுக்காக சிலுவையில் தொங்கினார். நீங்களும் நானும் எவ்வளோ பாவங்கள் செய்தோம்ல, அந்த பாவங்களை எல்லாவற்றையும் அவர் மன்னித்து நமக்கு ஒரு மீட்பை கொண்டுட்டு வரணும்னு சொல்லி அவர் இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு இருந்தார். ஸோ நம்மளுடைய உடைந்த இருதயம், பாவத்தினால நிறைந்த இந்த இருதயத்தை மீட்பதற்காக இயேசுவானவர் வந்தார் என்று சொன்னல. ஸோ அதனால இந்த பாவமான இருதயத்தை நம்ம உண்மையா ஏசப்பாட்ட கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, ஏசப்பா என்னோட பாவங்கள் எல்லாம் மன்னிங்க, என்னை வந்து உங்களுடைய பிள்ளையா நீங்க மாற்றுகன்னு சொல்லி ஏசப்பாட்ட நம்முடைய இருதயத்தை கொடுக்கும்போது அவர் ரத்தத்தினால அவர் என்ன பண்ணுவாரு, நம்மளோட பாவங்களை கழுவி நமக்கு என்ன பண்ணுவாரு, ஒரு பரிசுத்தமான ஒரு இருதயத்தை கொடுப்பாராம். ஒரு கிளீன் ஹார்ட்டை தேவன் கொடுப்பார். இப்படி பாவத்தினால நிறைந்திருந்த உள்ளம் இன்னைக்கு எப்படி இருக்கு, ஒரு பரிசுத்தமான இருதயமா மாற்றி கொடுத்தார். இதற்காக தான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். இன்னையும் இன்னையும் இந்த பாவத்திலிருந்து மீட்பதற்காக எவ்வளவு அன்பான தேவன் தன்னோட கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக இந்த சிலுவையை தொங்கினார்கள். அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. அவர் மறுபடியும் திரும்ப வருவார். அவர் வரும் பொழுது பாவத்தையும் மரணத்தையும் முற்றிலும் அழித்து போடுவார். அப்பொழுது கடவுளின் ஆட்சி நமக்கு வரும். கர்த்தருடைய ஆட்சிகள் நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? கர்த்தருடைய அளவற்ற அன்பு கிடைக்கும். அவருடைய சமாதானம் நம்ம உள்ளத்துல நிறைந்து இருக்கும். சந்தோஷம் நிறைந்து இருக்கும். அவருடைய பாதுகாப்பு நம்மளோடு இருக்கும். ஸோ இது தவிர நமக்கு எல்லாமே நான் கிடைக்கும். தேவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை இல்லையா? அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். இந்த பாடத்துல நம்ம இரண்டு காரியங்கள் கற்றுக்கொண்டோம். முதல் காரியங்கள்ல கற்றுக்கொண்டோம், தேவன் எதை விரும்புகிறார்? நம்ம அவரோடு தொடர்பில் இருக்கணும். நம்ம அவரோடு ஒரு தோழரை போல பழகணும். அவரோடு ஐக்கியமாக இருக்கணும்னு தான் தேவன் நம்ம மேலே விரும்புகிறார்ல. அதை தான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஸோ அவரோட எதிர்பார்ப்பை நம்ம கண்டிப்பாக பூர்த்தி செய்வோமா? இரண்டாவது காரியம் என்ன கற்றுக்கொண்டோம், நம்மக்கிட்ட இருக்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் மறுத்து விட்டு தேவனுக்கு பிரியமான வழி நடந்தோம்னு சொன்னால் அவருடைய சந்தோஷமும் சமாதானமும் நமக்கு நிறைவாய் கிடைக்கும், என்றென்றும் நிறைவாய் கிடைக்கும் என்பதை நம்ம கற்றுக்கொண்டோம். ஸோ இந்த நாளில் கற்றுக்கொண்ட இரண்டு பாடத்தையும் நம்ம மறக்காமல் இருப்போமா? இன்றைக்குரிய மனப்பாட வசனத்தை படிப்போம். இன்றைக்குரிய மனப்பாட வசனம் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21:3-4 வெளிப்படுத்தின விசேஷம் 21:3-4 மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடனே ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. இந்த நாளில் ஜெபம் பண்ணி முடிப்பதற்கு முன்பதாக இத்தனை நாட்கள் நம்ம கற்றுக்கொண்ட பாடங்களை ஒரு விசை நினைவு கூறுவோமா? 15 பாடங்கள் நம்ம முடிச்சிட்டோம். இன்னையோட இன்னைக்கு கடைசி லெசன்ஸ். எத்தனை பாடங்கள் படித்திருக்கிறோம், எத்தனை நம்ம கடைபிடிக்கிறோம். இந்த நாளில் நம்ம படித்த பாடத்திலிருந்து கூட நம்ம கற்றுக்கொண்டோம் இல்லையா? தேவனுக்கு பிரியமானவர்களாக நடக்கணும், அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கற்றுக்கொண்டோம். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். உங்களோட வலது கையை எடுத்து உங்கள் இருதயத்தை மேலே வைத்துக் கொள்ளுங்க.
முழுவதுமாக உங்கள் இதயத்தை தேவனுக்கு கொடுங்க. ஏசப்பா, என்னுடைய இருதயத்தில் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குன்னு சொன்னால் அதை எடுத்து போட்டுடுங்க. நான் உங்களுடைய பிள்ளையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஏசப்பான்னு சொல்லி உங்கள் உண்மையாக இன்னைக்கு கேட்டீங்கன்னு சொன்னால் ஏசுவானவர் உங்கள் உள்ளத்தில் வந்து உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களுக்கு அவர் என்றென்றும் அவரோடு இருக்கிற அந்த நகரத்தில் உங்களுக்கும் அந்த ஒரு சாக்கியத்தை கொடுப்பார். இந்த நாளில் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்போம், ஏசப்பா இத்தனை நாட்கள் நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் பண்ணிங்க, இன்னைக்கு என்னோட உள்ளத்தில் இருக்கிற எல்லா தப்பிதங்களையும் எடுத்து போடுங்க சுவாமி. ஆண்டவரே, எனக்கு ஒரு க்ளீன் ஹார்ட்டை தாங்க சுவாமி. ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில் நான் நல்லபடியாக இருந்து என்றென்றும் மோர் இருக்கிற நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த புதிய இடத்திலே சுவாமி, அந்த புதிய நகரத்திலே கர்த்தாவே, நாங்கள் உம்மோடு நித்தியத்திய காலமாய் நாங்கள் வாழணும்னு ஆசைப்படுறோம் ஏசப்பான்னு சொல்லி இன்னைக்கு முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போமா? அன்பு ஆண்டவரே, இந்த அருமையான காலத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட சுவாமி ஆண்டவர், நாங்கள் படித்த பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் எவ்வளோ அன்புள்ளவர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் சுவாமி. உடைய ஒரே குமாரனை எங்களுக்காக இந்த சிலுவையில் அறையப்பட்டாரே சுவாமி, அந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமராஜா, இப்பொழுது கூட கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், எங்கள் இருதயத்தை உங்களை கருத்து கொடுக்குறோம் சுவாமி. எங்கள் இருதயத்திலே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமாயின் ஏவரின் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உங்களோட கைவாரி ரத்தத்தினால எங்கள் இருதயத்தை கழுவி வரணும் சுவாமி. ஒரு சுத்த இருதயத்தை தாங்க ராஜா. ஆம் சுவாமி, எங்கள் வாழ்க்கை நாங்கள் உமக்கு ஏற்ற வழியில் நடந்து கர்த்தாவே, என்றென்றும் உம்மோடு இருக்கிற அந்த நித்திய வாழ்வை உம்முடைய ஆட்சி கடவுளின் ஆட்சியில் அந்த இடத்துல வாழ்கிற இந்த சாக்கியத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் சுவாமி. யாரெல்லாம் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மை கேட்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சாக்கியத்தை நல்ல வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து உடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். நீ கனம் மகிமை அனைத்து உமக்கே செலுத்துகிறோம். நீ பரேசு கிருஷ்ணம்பலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜோ நல்ல பிதாவே. ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களில் ஒருபோதும் மறவாதே. ஆமே ஆமே. பாய் சில்ட்ரன், காட் பிளஸ் யூ ஆல். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பாய்.